அரசு பள்ளியில சேரும் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா கலையரசன் குழு ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. நீட் தேர்வு குறித்து ஆய்வு செய்ய கடந்த ஆட்சியில அமைக்கப்பட்ட கலையரசன் குழு தாக்கல் செய்த அறிக்கையில வருமானத்தை பொறுத்துதான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எந்த பள்ளியில படிக்க வைக்கலாம்னு தீர்மானிக்கிறாங்களாம். 3,500 ரூபாய்க்கும் குறைவா மாத வருமானம் உள்ளவர்களோட குழந்தைகள் தான் பெரும்பாலும் அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு 10,000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ளவங்க கூட பிரைவேட் ஸ்கூல்ல தான் தங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. தமிழ் வழியில கல்வி பயில்ற பிள்ளைகள்ல அரசு வேலை வாய்ப்புல 20% ஒதுக்கீடு உண்டுன்னு கருணாநிதி அவர்கள் முதல்வராய் இருக்கும் போது ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுல 7.5% இட ஒதுக்கீடு கொடுத்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லைன்னு நீட் தேர்வுல தமிழ்நாட்டுல 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுபவர்கள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 40%, அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு 24%, மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு 30.66%, சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 4.52% ஒதுக்கீடு தந்தால் அரசு பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்பிக்கை வரும்னும் அரசு பள்ளியில புதுசா சேருகிற பிள்ளைகளோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெற்றோருக்கு கட்டண நெருக்கடியோ மாணவர்களுக்கு மன அழுத்தமும் தராத பள்ளி அரசு பள்ளி. ICT தனித்திறன் கொண்ட ஆசிரியர்களை கொண்டதோட படிக்கிற புத்தகங்கள் முதல் பள்ளிக்கு வர உதவியா இருக்க சைக்கிள் வர அரசு மாணவர்களுக்காக பல சலுகைகள் தராங்க. அதனால அரசு பள்ளியில பயிலும் மாணவர்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லைன்னு நீதி அரசர் கலையரசன் குழு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.